தமிழகம் முழுவதும் காவலர் பயிற்சி பள்ளியில் பயிற்சி முடித்த காவலர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. சேலத்தில் காவலர்களின் அணிவகுப்பின் போது மழையால் தற்காலிக பந்தல் சரிந்து விழுந்தது. சேலத்தில் காவலர்கள் பயிற்சி நிறைவு விழா அணிவகுப்பு நடைபெற்றது. மாநகர காவல் ஆணையாளர் நஜ்மல் ஹோதா, காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீ அபினவ் ஆகியோர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றனர். சிறிது நேரத்தில் கனமழை பெய்ததால் நிறைவு விழா பாதியில் தடைபட்டது. அங்கு அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக பந்தல் சரிந்து விழுந்தது. கடலூர் மாவட்டத்தில் பயிற்சி முடித்த 223 காவலர்கள் நிறைவு விழாவில் பல்வேறு சாகசங்களை செய்து அசத்தினர். காவலர் பயிற்சி பள்ளியில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய ஐஜி செந்தில்குமாரி, காவல் கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே ஆகியோர் காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றனர். அந்த தைரியத்தை ஊற்று கண்டான் தமிழக காவல்துறை. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் உள்ள பயிற்சி பள்ளியில் பயிற்சி நிறைவு செய்த காவலர்களின் அணிவகுப்பு விழா நடைபெற்றது. பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன. கரூரில் காவலர் பயிற்சி முடித்தவர்கள் 97 பேர் நிறைவு விழாவில் அணிவகுத்து சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் பயிற்சி முடித்த 258 காவலர்கள் பயிற்சி நிறைவு விழாவில் அணிவகுப்பு நடத்தினர்.